உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படியே தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வெளிமாநிலத்தவர்கள் தேர்வு மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தண்ணீர் பந்தலயம் ஊராட்சி உட்பட்ட வால்ராசம்பாளையம், மூடமங்கலம், தண்ணீர் பந்தல் பாளையம் ஆகிய இடங்களில் 98 லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர், சாலை, மகளிர் குழு கட்டிடம் கட்டுதல் ஆகிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பணிகள் நடைபெற்றன. இவற்றில் கலந்து கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, குமாரபாளையம் பகுதிகளில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் இன்னும் 1.5 ஆண்டுகளில் முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் 30 ஆண்டுகளுக்கு இப்பகுதியில் குடிநீர் பிரச்சினை ஏற்படாது என்றும் அமைச்சர் தங்கமணி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின் உற்பத்தி திருப்திகரமாக உள்ளதால் மின்வெட்டு ஏற்படாது என்றார். அரசின் நிதி நிலைமைக்கு ஏற்ப புதைவட மின் கம்பிகள் திட்டம் பரவலாக்கப்படும் என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை. அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் இது நன்றாக தெரியும். இது ஏதோ வேண்டுமென்றே தமிழக அரசு இது செய்வது கிடையாது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அனைத்து மாநிலங்களில் உள்ளவர்கள் யார் வேணாலும் எந்த மாநிலத்திலும் கலந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவள் 2 ஆண்டு காலத்திற்குள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் பயிற்சி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.